ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தென் திசையாளிகள் நேர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அற்புதமான பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மரத்தை பாருங்கள். இந்த மரத்தில் உள்ள பழம் இலை ரெண்டுமே நல்ல மருத்துவ குணம் உள்ளது. பழத்தை விட இலைக்கு தான் நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இது என்ன பழம், என்ன மரம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த பழமும் சரி இலையும் சரி நம்ம உடம்பில் இருக்கிற புற்றுநோய் செல்களை அழித்து புற்றுநோய் வராமல் தடுக்குமா? இந்த பழமும் இலையும் வந்து கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டு. ஏன்னா நிறைய இடங்களில் இது வளர்கிறதில்ல, கிடைக்கிறதில்ல. ஆனால் இந்த மரத்தில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அப்படி இது என்ன மரம், என்ன பழம் அப்படிங்கிறீங்களா? முள் சீத்தாப்பழம். அதாவது நம்ம நார்மலாக சீத்தாப்பழம் சாப்பிட்ருப்போம். இது வந்து அந்த சீத்தாப்பழம் மாதிரியே இருக்கும். இது வந்து முள் சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா அந்த பழத்தை சுற்றி வந்து முள் மாதிரி இருக்கும். ஆனால் முள் இருக்காது, பார்க்குறதுக்கு முள் மாதிரி தெரியும். அதனால் முள் சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழம் வந்து எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு இந்த மாதிரி மூணு சுவையும் சேர்ந்து இந்த பழம் வந்து இருக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன செடியிலிருந்து பெரிய பெரிய மரம் வரைக்குமே ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். அதாவது சின்ன மருத்துவ குணங்கள் உள்ள செடிகளிலிருந்து பெரிய மரங்கள் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மருத்துவ குணம் கொண்ட மரம் தான் இந்த முள் சீத்தா மரம். இப்போ ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து பழங்கள் இருக்கும், அந்த பழத்தில் தான் மருத்துவ குணங்கள் இருக்கும். இந்த முள் சீத்தா மரத்தில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஒரு மரத்தில் வந்து இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கா, அதாவது இத்தனை மருத்துவ குணங்கள் இருக்கா அப்படிங்கிறது இந்த முள் சீத்தா மரத்தில் தான் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வர்ற புற்றுநோயிலிருந்து இதய நோய் வரைக்கும் அதை சரி பண்ணக்கூடிய மருத்துவ குணம் வந்து இந்த முள் சீத்தா மரத்தில் இருக்குது. அது எப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த முள் சீத்தா பழத்தில் வந்து புரதச்சத்து, ஆன்டிஆக்சிடென்ட், கால்சியம், விட்டமின் ஏ, பொட்டாசியம், இரும்பு சத்து, விட்டமின் பி இந்த மாதிரி நிறைய மூலப்பொருட்கள் வந்து நம்ம உடம்புக்கு வந்து பயன்பாட்டுக்கு தேவைப்படுது. இந்த ஒரு முள் சீத்தாப்பழத்தில் வந்து இவ்வளவு சத்துக்களும் இருக்குது. நம்ம வந்து இந்த பழத்தை சாப்பிடும்போது இதில் இருக்கிற இவ்வளவு சத்துக்களும் நமக்கு கிடைக்கிது. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற நோய்களில் பெரிய பெரிய நோய்களை தீர்க்கக்கூடிய எல்லா சத்துமே இந்த பழத்துலேருந்து நமக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி இந்த பழத்தில் இருந்து சத்து கிடைக்கிறத விட இதோட இலைகளில் வந்து அதிகமான சத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இலையில வந்து அப்படி என்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இந்த முள் சீத்தா மரத்தோட இலையை வந்து டீ போட்டு நம்ம குடித்தோன்னாக்கா நம்ம உடம்புல உள்ள ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வைக்க பயன்படுது. அந்த மாதிரி நம்ம ரத்த ஓட்டம் வந்து சீராக இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து இதய சம்பந்தமான நோய்கள் வர்றது எல்லாமே வந்து தடுக்கப்படுது. அந்த மாதிரி நம்ம ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கிறதுனால நம்ம மன அழுத்தம், மன விரக்தியாக இருக்கிறது இந்த மாதிரி எல்லாமே வந்து குணமாகுது. அதே மாதிரி இந்த முள் சீத்தா பழத்தையும் இலையும் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து கரைஞ்சிருது. இந்த முள் சீத்தா மரத்தோட இலையை வந்து நம்ம இப்போ இதய நோய்க்கு பார்த்தோம். அதே மாதிரி இது வந்து புற்றுநோய்க்கு வந்து ரொம்ப நல்ல மருந்தாக பயன்படுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலையை வந்து நம்ம டீ போட்டு குடிக்கிறதுனால அந்த இலையில் உள்ள அசிட்டோஜின் அப்படிங்கிற தாது பொருள் வந்து நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கி புற்றுநோய் செல்களெல்லாம் அழிச்சிருது. அதனால் வந்து புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த இலை வந்து ரொம்ப பயன்படுது. அதே மாதிரி புற்றுநோய் வந்தவங்க கூட அது வந்து டாக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கி, இந்த இலையை டீ போட்டு குடிக்கிறதுனால ஹீமோதெரபி பண்ணுற அளவுக்கு இந்த இலையோட டீ வந்து நமக்கு ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கி, டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய், இந்த நோய் உள்ளவங்க கூட இந்த முள் சீத்தா பழத்தோட இலையை டீ போட்டு குடித்தாங்கன்னாக்கி ரொம்ப நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னாக்கா, அந்த இலையை டீ போட்டு குடிக்கும்போது வந்து உங்களுக்கு அது சர்க்கரையோட அளவு வந்து சரியான கண்ட்ரோலில் வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவங்க வந்து நம்ம அதை டீ போட்டு குடிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம டாக்டர்கிட்ட வந்து கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி அதை சரியான அளவில் எடுத்து தான் நம்ம குடிக்க முடியும். நம்மளாக வந்து அதை தேர்ந்தெடுத்து குடிக்க முடியாது. அதனால் அதை டாக்டர்கிட்ட கன்சல்டன்ட் பண்ணி தான் அந்த டீ குடிக்கணும். அந்த மாதிரி நம்ம உடம்புல இன்னொன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நிறைய பேருக்கு மலச்சிக்கல் இருக்கும், அதாவது ஃப்ரீ மோஷன் போகாமல் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கூட இந்த பழமும் இந்த இலையும் வந்து ரொம்ப நல்ல மலமிளக்கியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பெரிய விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நிறைய பேருக்கு வந்து ரத்த ஓட்டம் சீராக இருக்காது, அதாவது ரத்த ஓட்டம் சரியில்லாமல் சிலருக்கு வந்து ரத்தம் கட்டிக்கிடும் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி உள்ளவங்க வந்து இந்த இலையை வந்து டீ போட்டு குடித்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து நல்ல சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த டீயில் உள்ள இரும்பு சத்து வந்து நம்ம இரத்த நாளங்களை வந்து அதிகமாக வலுவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதேமாதிரி இன்னொன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த சீத்தாப்பழத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அசிட்டோஜின் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பழங்களை சாப்பிட்டு இலையை டீ போட்டு குடிக்கும்போது நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது, நம்ம உடம்புக்கு வந்து நல்ல வலிமை கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு மரத்தோட
பழம், இலை, இந்த ரெண்டுலேயுமே வந்து நம்ம எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா மருத்துவ குணங்களும் இதில் கிடைக்குது. பார்த்திங்கன்னா முதுகு வலிக்கு தேவையானது, நம்மளை வந்து ரொம்ப இளமையாக வச்சுக்கிறதுக்கு, முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி வந்து நிறைய பயன்கள் கிடைக்கிது. இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குது. இப்போ வந்து இந்த இலையில வந்து எப்படி டீ போடலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம். ஒரு 4-5 இலையை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு 4 கிளாஸ் தண்ணியில் வந்து அந்த இலையை போட்டு மிதமான சூட்டில் வந்து கொதிக்க வைக்கணுமா. அதில் வந்து நம்மளோட தேவைக்கு வந்து சுகர் சேர்க்கணும். அதுதான் சுகர் சேர்க்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிடலாம், ஹனி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்புறமா நம்ம அதை வடிகட்டி குடிக்கணும். இந்த டீயை குடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஹார்ட் பேஷண்ட், இதய நோயாளிங்க, சர்க்கரை நோயாளிங்க வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இதை குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் டாக்டர்கிட்ட கன்சல்டன்ட் பண்ணிவிட்டு அவங்க எப்படி குடிக்கலாம், எந்த மாதிரி குடிக்கலாம்னு சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் குடிக்கணும். அப்போ தான் அது வந்து ரொம்ப நல்லது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மரத்தில் அதோட இலை மற்றும் பழம் இந்த ரெண்டுலேயும் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்ட்டு. இந்த மரத்தோட பிறப்பிடம் வந்து இந்தியா இல்லை, அதாவது அமேசான் காடுகளில் தான் ஜாஸ்தி கிடைக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து இந்த மரத்தை வந்து கேரளா அப்புறம் கன்னியாகுமரி இந்த சைடில் மட்டும்தான் இந்த மரங்கள் இருக்குது. ஸோ அங்கே உள்ளவங்களுக்கு வந்து இந்த பழங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி நல்ல மருத்துவ குணங்கள் உள்ள மரங்களை வந்து நாமளும் வீட்டில் வளர்ப்போம். February 4 உலக புற்றுநோய் தினமாக கொண்டாடுறாங்க. ஸோ அந்த புற்றுநோய் இல்லாத அளவுக்கு நம்ம எல்லோரும் இந்த மாதிரி இயற்கையான பழங்களை சாப்பிட்டு நாமளும் புற்றுநோய்கள் வராமல் தடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மரத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி உங்களோட வீட்டில் இந்த மரத்தை வச்சிடுங்க. 2 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி காய்ச்சிச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து எந்த நோயுமே இல்லாத அளவுக்கு நம்மளோட உடம்பை நம்ம பார்த்துக்கிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.